Good morning, students. Today we are going to learn about grammar part, direct and indirect speech. Already we have learned statement, interrogative. Today we are going to learn about imperative sentences. How will it change into imperative to indirect speech? Let's see the meaning of imperative. What is the meaning of imperative? Imperative denotes requested, ordered, reminded, encouraged, invited, advised, etc. இந்த மாதிரி இந்த அட்வைஸ் பண்ணுறது, ஆர்டர் கொடுக்கறது, இன்வைட் பண்ணுறது, ரெக்வஸ்ட் பண்ணுறது, இது எல்லாமே எதில் வரும்னா இம்பரேட்டிவில் வரும். டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட் ஸ்டூடண்ட்? இட் இஸ் வெரி ஈஸி டு லேர்னிங் திஸ் பார்ட் எக்ஸப்ட் ஸ்டேட்மெண்ட் அண்ட் இன்டராகேட்டிவ். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும், கேர்ஃபுல்லாக கவனிங்க. ஸோ தட் இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் டு ஹாவ் வேரியஸ்லி divided into two various part. One is positive sentence, the another one is negative sentence. Positive sentence is what we are doing with a successful way. நம்ம ஒரு வேலை செஞ்சிட்ருக்கோம்னா அது கரெக்டாக போயிட்டுருக்குன்னா அது பாசிட்டிவ் வே, பாசிட்டிவ். அந்த நெகட்டிவ்னா அதுக்கு அகெயின்ஸ்டாக, அதுக்கு மாறாக இருக்கிறது வந்து நெகட்டிவ். ஸோ தட் பாசிட்டிவ் சென்டென்ஸ் ஹாவ் அ ஒன் ஸ்ட்ரக்சர், தட் இஸ் டூ ப்ளஸ் பி ஒன் ஃபார்ம். டூ ப்ளஸ் பி ஒன் ஃபார்ம். V1 means verb 1, speak V1, speak spoke spoken, write wrote written. You know that you have to learn all this part. This is known as V1 form. For example, the judge ordered, comma, quotation mark begin, bring the criminal to the court, full stop, the quotation is closed. The judge ordered, ordered, you have to see here ordered. This is shows the imperative word. Do you understand, students? Order, already I told you know that imperative sentences shows us ordered, requested, invited, advised, encouraged, etc. So here in this word denotes ordered. Ordered is shows us imperative word. So the judge ordered bring the criminal to the court. Judge, he actually says, he said to bring the criminal to the court. எல்லா கிரிமினலையும் கோர்ட்டுக்கு கொண்டு வாங்கன்னு ஜட்ஜி ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹவ் வில் சேஞ்ச் இன் இன்டைரக்ட் ஸ்பீச். லெட் சி. ஆல்ரெடி யூ நோ தட் பிஃபோர் த கமா ஆல் தட் சென்டென்ஸ் யூ ஹாவ் டு ரைட் அ சேம் வே, அதை அப்படியே எழுதிட வேண்டியது. அப்படின்னு த ஜட்ஜ் ஆர்டர், இதை அப்படியே இங்கே எழுதியாச்சு. த ஜட்ஜ் ஆர்டர் அண்ட் இமீடியட்லி யூ ஹாவ் டு ஆட் டூ. த ஸ்ட்ரக்சர் இஸ் ஆஃப்டர் கமா யூ ஹாவ் டு ரிமூவ் த கமா அண்ட் ஆட் டூ. கமாவை ரிமூவ் பண்ணிட்டு டூ ஆட் பண்ணிட்டு வித் வெர்ப் ஒன் ஃபார்ம். இங்கே வெர்ப் ஒன் ஃபார்ம் என்னமா பிரிங்க். பிரிங்க் இஸ் ஆல்ரெடி ஹியர். ஸோ தட் யூ ஹாவ் டு ஆட் பிரிங்க். தென் யூ ஹாவ் டு நீங்கள் அதை மீ எக்ஸப்ட் ஆல் தீஸ் திங்ஸ் அப்படி எழுதிட வேண்டியதா. பிரிங்க் போட்டாச்சுன்னா த கிரிமினல் டு த கோர்ட் அப்படி எழுதியாச்சு. ஸோ தட் ஐ ஆல்ரெடி டோல் திஸ் பார்ட் இஸ் வெரி ஈஸி டு லேர்னிங். ஸோ லிசன் கேர்ஃபுல்லி. ஸோ டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்? And let me move the negative sentences. Negative sentences means, already I explained, here also have one structure, that is not 2 plus verb one form. But positive here 2 plus verb one form, negative have not 2 plus verb one form. You have to add after comma, remove the comma to add not 2 plus verb one form. For example 1, Mr. Ravi said to his wife, said to his wife, comma, quotation mark begin, don't forget to lock the back door. Full stop, quotation mark is closed. Mr. Ravi said to his wife, அவனோட ரவி வந்து அவனோட ஒய்ஃப்ட சொல்கிறாங்க, மறந்துடாத என்ன செஞ்சிரு, கதவை வந்து பேக் டோரை வந்து மூடிட்டு வான்னு சொல்லியிருக்காரு. ஸோ இது வந்து எதை குறிக்குதுன்னா ஒரு ரிமைண்ட் ஞாபகப்படுத்தி கொடுக்காரு. எங்கேயோ ஒரு இடத்துக்கு கிளம்பிட்டு இருக்கோம், அவர் ஞாபகப்ப மறந்துடாத நீ அதை கொண்டு கதவை மூடிட்டு வாங்கி அவர் ரிமைண்ட் பண்ணுறாரு. ஸோ திட்ஸ் நோன் இஸ் ரிமைண்டட். ஸோ செட் இருக்க இடத்துல நம்ம என்ன போடணும், ரிமைண்டட். அந்தந்த சென்டென்சஸ் வாக்கியம் எது சார்ந்து வருதோ அதுக்கு ஏற்ற மாதிரி மாற்றணும். தட் இஸ் நோன் இஸ் இம்பரேட்டிவ். யூ ஹாவ் டு செக் ஹியர் டு சேஞ்ச் இட் இன்டு இன்டைரக்ட் ஸ்பீச். மிஸ்டர் ரவி அப்படி போட்டாச்சு, பட் செட் இங்கே என்னதான் மாறும்னா இது வந்து ரிமைண்டட். அப்போ தானே டோன்ட் ஃபர்கெட்னு அவர் சொல்கிறாரு, அப்போ மறந்துடாத ஒரு திரும்ப ஞாபகப்படுத்தி விடனால யூ ஹாவ் டு ஆட் ரிமைண்டட் டு ஹிஸ் ஒய்ஃப், டு ஹிஸ் ஒய்ஃப். இது வரைக்கும் போட்டாச்சு நம்ம, ஒர்க் மட்டும் மாற்றுக்கோ ரிமைண்டர். அண்ட் கமா ரிமூவ் யூ ஹாவ் டு ஆட் இமீடியட்லி நாட் டு. கமாக்கு பதில் நம்ம என்னதை ஆட் பண்ணுவோம், இமீடியட்லி நாட் டு. தென் ஒர்க் ஒன் ஃபார்ம். ஸோ ஆல்ரெடி ஃபார்கெட் இஸ் ஹியர், ஸோ யூ ஹாவ் டு ஆட் ஃபார்கெட் டு த லாக் டு த பேக் டோர். ஸோ இட்ஸ் வெரி ஈஸி. நம்ம அந்த கமா ரிமூவ் பண்ணியாச்சுனாலே உடனே நாட் டு போட்டு
verb 1 form என்னதுக்கு அதை போட்டணும் ஸோ போட்டு மற்றையெல்லாம் அப்படி எழுதிட வேண்டியதான் திஸ் இஸ் நோன் அஸ் நெகட்டிவ் சென்டென்சஸ் லெட் மீ சீ சம் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் பாசிட்டிவ் சென்டென்சஸ் பாசிட்டிவ் சென்டென்ஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம் The teacher told John, comma, quotation mark, begin, please clean the blackboard. So how will you change this direct form to change it into indirect form? The teacher told John, please clean the, here please is here. So you have to told to change it into, how will you change it? Please, request. Teacher வந்து request பண்ண மாதிரி please நீ கேட்கறனால நமக்கு என்ன போடுறோம் verb ல request இந்த இது மட்டும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் இது நீ என்ன வாக்கியம் சொல்லுதியோ அந்த வேர்ப் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டே இருக்கு பட் டோல்டுங்கனால ரெக்வஸ்டர் ஜான் கமா ரிமூவ் ஆகியாச்சு அப்போ நம்ம என்னதான் ஆட் பண்ணுவோம் கமா ரிமூவ் பண்ணியாச்சுன்னா இமீடியட்லி யூ ஷுட் ஆட் டூ வெர்ப் ஒன் ஃபார்ம் என்னது டூ கிளீன் தானே அப்படியே எழுதுறது தான் கிளீன் த பிளாக் போர்டு And you have to see one more example, native sentences for The doctor told the child, comma, quotation mark, begin, don't drink cold water. How will you change? Quotation mark closed. The doctor told. Doctor வந்து என்னமா சொல்வாங்க அவங்க சொல் அட்வைஸ் பண்ணுவாங்க ஒரு நம்ம ஒரு டாக்டர்கிட்ட போகிறோன்னா டாக்டர் இஸ் அட்வைஸ்ட் டு த பேஷண்ட் ஸோ லைக் தட் லைக் திஸ் த டாக்டர் டோல்ட் எப்படி மாறும் அட்வைஸ் த டாக்டர் Advise the child and comma is removed then you have to add not to and what drink is a verb one form not to drink cold water did you understand students it is very easy imperative sentences one of the easy to learning part so just listen carefully each and everything first of all it is enough for today today we have learned what is meant by imperative and imperative have two various parts one is positive sentence another one is negative and both sentences have one structure positive have 2 plus verb 1 and negative have not 2 plus verb 1 form and we have learned some examples and you need something you will write more examples look at on my textbook or next classes you have to search something to write more examples about this part it is enough for today tomorrow we'll continue our next classes exclamatory sentences so let us stop today classes I will continue the next classes and I would like to thank you for all those for watching my video and to subscribe our channel and one more thing I would like to thank for the editor man Jay Rahul thank you so much to you all thank you